me a god. You call me a god. Why not அப்படிங்கறதோட நியூஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, தொடர்ந்து இஸ்ரேலுடைய எல்லை பகுதி இருக்குல்ல, அதுல பூரா வேலிகள் அமைக்கக்கூடிய வேலைக்கு பாலஸ்தீனியர்கள் ஒரு 1000 பேரை சிறையில் இருந்து பிடிச்சிட்டு வந்து அவங்கள பணியமர்த்தி அந்த வேலையை செஞ்சு முடிங்க அப்படின்னு கட்டளையிட்டு இருக்காங்களாம். இரண்டாவது அநியாயம், யாருக்காக நீங்கள் போர் பண்ணுறீங்களோ அவங்கள அடிமை மாதிரி அப்போ நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா? இந்த கேள்வியை கேட்க வேண்டிய தேவை இருக்குல்ல. அப்போது வைனட் நியூஸ் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் அடிப்படையில் 1000 பாலஸ்தீனியர்களை அந்த பணிக்கு அமர்த்துவதை ஐநாயே தட்டி கேட்கல. இது தொடர்பாக போர் அமைச்சரவையில் வியாழக்கிழமை இரவு நடந்த மீட்டிங்கில் நெதன்யாகு கிட்ட இந்த கேள்வியை கேட்கும்போது வலதுசாரிகள் கூட இந்த விஷயத்தை ஆதரிக்கலைங்கிறாங்க. ஆனால் நெதன்யாகு அப்படிங்கிற அந்த மனநிலை பிறழ்வு உடைய நபர் தொடர்ந்து இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறார். ஸோ யாருக்காக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேலி அமைக்கிறாங்களோ அந்த நபர்களை வைத்தே அந்த வேலையை அமைக்க சொல்லி அழகு பார்க்கிறது நெதன்யாகுவினுடைய அரசு. இப்படிப்பட்ட மோசமான செயல்களை எங்கே வச்சு செய்கிறாங்கன்னா, இஸ்ரேலில் சிறை தண்டனை அனுபவித்து வரக்கூடிய பாலஸ்தீனியர்களுக்கு ஒருவேளை உணவு மட்டும் கொடுத்து அந்த வேலையை கசையடி கொடுத்து பிழிந்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த வேலையும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நீ சிறைக்கே போகணும், அது வரைக்கும் நீ இங்கேயே கடை அப்படின்னு அந்த சிறை கம்பிகளுக்கு இடையில் இருந்து விடுதலை கொடுத்து பெரிய வேலிகள் அமைக்கக்கூடிய வேலையை கொடுத்துருக்காங்க பாலஸ்தீனியர்களுக்கு. இது பெண்களும் இதில் அடங்குவர் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியத்துவமானது. எகிப்தில் ஒரு காலத்தில் அடிமை முறை கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு அடிமை முறையை, அடிமை வாழ்க்கை முறையை பாலஸ்தீனியர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது உலக நாடுகள் எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு, ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்து கொதிச்சு போன லெபனான் ஹிஸ்புல்லா நசருல்லாவினுடைய வாய்ஸில் ஒரு கம்பீரமான மெசேஜ் ஒன்று தெரிஞ்சுது. டே, நாங்கள் இருக்கோண்டா, நாங்கள் வந்து அவங்கள அடிச்சு காலி பண்ணுவோண்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் அடிப்படையில் கிரியாட் அப்படிங்கிற நகரத்தில் இருந்து, லெபனானுடைய கிரியாட் அப்படிங்கிற நகரத்தில் இருந்து வடக்கு இஸ்ரேல் பகுதியில் 25 மிசைல், மொத்தம் 8 அட்டாக் செம்மையாக வச்சு நடத்தியிருக்காங்க. இதில் வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஐடிஎஃப் வீரர்கள் பேண்ட் கிழிஞ்சு அங்கு தொங்கி போய் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் தான் பார்க்க முடிஞ்சுது. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்விட்டர் தளத்தில் நீங்கள் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாத்தையுமே நிறையா பேர் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் நம்ம ரசிக்க முடியுது, ஆனால் அதை மக்களுக்கு காமிக்க முடியல. ஏன்னா அதுக்கு யூடியூப் அலோவ் பண்ணலை. ஸோ அல்காரிதம் அடிப்படையிலையும் சரி, பாலிசி அடிப்படையிலையும் நம்ம நிறையா வீடியோக்களை போஸ்ட் பண்ண முடியல. பட் நிறையா வீடியோக்களை நம்ம ட்விட்டர் தளத்தில் பார்க்க முடியுது. அதற்கான வாய்ப்பை ட்விட்டர் கொடுத்துருக்கு அப்படிங்கும்போது அதற்கு மிகப்பெரிய அளவிலான நன்றிகளையும் நம்ம சொல்லிக்கணும். லெபனானுடைய ஹிஸ்புல்லாவுக்கு மிகப்பெரிய சல்யூட்டையும் நம்ம கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. இதெல்லாம் பார்த்து பயந்து போன கிவாட்டி அப்படிங்கிற பிரிகேட்ஸ் படையினர், இஸ்ரேலுடைய படையினர், ஐயா எனக்கு லீவு கொடுங்க, ஐயா நான் ஓடி போயிடுறேன், நான் இருக்க மாட்டேன், அடிக்கிறாங்க ஐடிஎஃப் வீரர்கள், ஒரு பக்கம் வந்து காசாவுக்குள்ளே போங்கங்கிறாங்க, நாங்கள் எங்கே போவோம், எங்களுக்கு யாரை தெரியும், காக்கி உடை போட்டுக்கிட்டு வந்தவங்களை பூரா வந்து காயப்படுத்துகிறாங்களாம் ஐயா ஹமாஸு அப்படின்னு சொல்லி பதறி ஓடக்கூடிய காட்சிகள் அரங்கேறுது. இப்படி வந்து ஹமாஸினுடைய வீரர்கள் இந்த பிரிகேட்ஸ் வீரர்களை வந்து துரத்தி அடிக்கக்கூடிய காட்சிகளும் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. அதன் காரணமாக வந்து அழுது கொண்டே லீவு கேட்கக்கூடிய நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இருக்குது, எங்களுக்கு வந்து ரிலீஃப் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காசாவினுடைய எல்லைப்பகுதிக்கு போனவங்க எல்லாமே திருப்பி அனுப்பக்கூடிய காட்சிகள் இப்போது அரங்கேறுது. என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரிட்டர்ன் ஆகிறாங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல, அப்புறம் ஏன்டா ஹமாஸோட வந்து இவ்வளோ தூரம் பஞ்சாயத்து பண்ணுறேன், உன்னால் முடியாது அண்ணே, உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், 14 பில்லியன் அளவுக்கு டாலர்லாம் ஒதுக்கி கொடுத்துருக்கேன், அண்ணன் சொல்கிறத கேள்றா தம்பி அப்படின்னு அமெரிக்காவினுடைய அதிபர் பைடன் இங்கே நெதன்யாவுக்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. ஆனாலும் அதை கேட்க மாட்றாங்க. அமெரிக்காவில் இருந்து டைரெக்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு கால், யார் பேசியிருக்காங்க அப்படிங்கிற விவரம் வெளியில், ஆனால் நெதன்யாகுக்கிட்ட அமெரிக்காவிலிருந்து வெள்ளை மாளிகையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஃபோன் கால், 40 நிமிடம் பேசப்பட்டிருக்காங்க. 40 நிமிடம் நெதன்யாகுக்கிட்ட பேசியும் நெதன்யாகும் அமெரிக்கா வைத்த அந்த ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கல. சீஸ் ஃபயர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பிணை கைதிகளுடைய விடுதலையில் ஹமாஸ் கொடுக்கக்கூடிய அந்த ஒப்பந்தத்தையும் நெதன்யாகு ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது தொடர்பாக ட்விட்டரில் அவர் பைடனையே டேக் பண்ணி ஒரு செய்தி ஒன்று போட்டிருக்காரு. போரெலாம் நிறுத்த முடியாது, எந்த ஒரு உலகின் எந்த ஒரு வல்லரசு நாடு சொன்னால் கூட நான் போரை நிறுத்த மாட்டேன் அப்படின்னு நெதன்யாகு ட்விட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இதெல்லாத்தையும் தாண்டி வந்து
நெதன்யாகு இப்படியெல்லாம் ஏன் பேசுகிறாரு அப்படின்னா, மனப்பிறழ்வு. உங்களுக்கு தெரியும்ல, அவருடைய டாக்டர் ஒருத்தரே வந்து இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனார். அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன டாக்டரோட டைரியில் நெதன்யாகு ஒரு மனப்பிறழ்வாளர் அப்படிங்கிறத அந்த டைரியிலேயே எழுதி வச்சுருந்த நிகழ்வுகளை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோலையும் போட்டிருக்கோம். அதை இந்த இடத்துல நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ நெதன்யாகு யார்? அவர் தான், நம்ம ஊர் கீழ்பாக்கம்தான். புரியுதுங்களா உங்களுக்கு? சேனல் 12 என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே நடக்கிறது அங்கே நடக்கிறது எல்லாத்தையும் வச்சு பொருத்தி பார்த்துட்டு நீங்கள் ஐடிஎஃப் ஆகட்டும், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய வலதுசாரிகளாகட்டும், நீங்கள் எல்லாம் செய்கிறது வந்து அவங்களுடைய நிலத்தை வேணால் நம்ம இங்கே கைப்பற்றிடலாம். எப்படி? சேனல் 12ங்கிறது இஸ்ரேல் நாட்டு பத்திரிக்கை. அவங்களே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அவங்களுடைய நிலத்தை கைப்பற்றிடலாம், ஆனால் ஹமாஸ் மீது அந்த மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை உங்களால் அழிக்க முடியாது. இனிமே காசா மக்கள் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய எச்சமாக இருக்கக்கூடிய மக்கள் கூட ஹமாஸ் தான் தங்களுக்கான தலைவர்கள்ங்கிறத உறுதியாக நம்புகிறாங்க. ஏற்கனவே கடந்த இத்தனை ஆண்டுகால சுதந்திர வரலாற்றில் 70 வருடங்களை கடந்து நம்ம இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையில் வந்து நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கும்போது கூட ஹமாஸ் தான் நமக்காக எதிர்கேள்வி கேட்டது, எதிர்த்து தாக்குதல் நடத்தியது. ஹமாஸ் தான் எங்களுக்கான தலைவர்கள்ங்கிறத யார் நம்புகிறா? காசா மக்கள் நம்புறதாக சேனல் 12 அப்படிங்கிற இஸ்ரேல் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கு. இங்கிலாந்துக்கு ஒரு ஷாக்கான நியூஸ், லைகா விடோஸ் அப்படிங்கிற அவங்களுடைய அந்த கப்பல் அட்டகாசமான தாக்குதல ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதி பழங்குடிகள் இங்கிலாந்தினுடைய கப்பல் மீது நிகழ்த்தியிருக்காங்க. இதனால இங்கிலாந்து கப்பலுக்கு பெரிய அளவிலான சேதம் செங்கடல் ஏரியால ஏற்பட்டிருக்கு. ஏமன்ல இருக்கக்கூடிய அந்த ஏடன் அப்படிங்கிற துறைமுகத்தில் இருந்து அட்டாக்கு அங்கே இங்கிலாந்து கப்பலை கடலுக்குள்ளேயே பறக்க வச்சுருக்கு. அப்படிப்பட்ட காட்சிகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஏமனுடைய செய்தி தொடர்பாளர் என்சாரி பேசியிருக்கக்கூடிய பேச்சுக்கள் ரொம்ப 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 உறக்க கத்தலாகவும், ஒரு சிங்கத்துடைய ரோர் அப்படிம்பாங்க, முழக்கம் அப்படிம்பாங்க, அப்படிப்பட்ட முழக்கமாக இருந்தது. செங்கடலுடைய ராஜா அப்படிங்கிறத மறுபடியும் மெய்ப்பித்து காட்டி இருக்கிறார்கள் ஹவுதிகள். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும், அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும், வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. Call me a cop.